விஜய்ஸோட வளர்ச்சி ஒரு அடுத்த கட்டத்துக்கு அவர் அவர் ஸ்டார் ரேஞ்ச் பண்ணுறாரு, அதை பற்றி ஏதாவது உங்கள்கிட்ட பேசியிருக்காரா? ஆரம்ப காலத்தில் நிறைய கதைகளை அவரை தவிர்த்தாங்க, விஜயகாந்த்னா நடிக்க விருப்பம் இல்லைன்னு ஒதுங்கிட்டாங்க. ஏழை ஜெயபிரதா கதாநாயகம் எனக்கு அதிர்ச்சி. ஆரம்பத்திலிருந்தே நானும் ராவுத்தரும் பிளானே எம்ஜிஆர் மாதிரி ஆக்கணும், எம்ஜிஆர் மாதிரி ஆக்கணுங்கிற ஜெயிச்ச பின்னால் அது எப்படி யார் உருவாக்கணும் தெரியல. தேமுதிகனால தான் ஆட்சி அமைஞ்சது, ஏடிஎம்கே ஆட்சியை பிடிச்சதுன்றதுமே சீண்ட சீண்ட இவர் வந்து கோவப்பட்டார். இனிமேல் உங்களுக்கு ஏறுமோங்கள இறங்குமோந்தேன்னு சொல்லிடுச்சு. ஆமாம், அந்தம்மா ஒன்று நினச்சாம்னா அதை அப்படி செஞ்சிடும். இப்போ வந்து இவரை ஊடகங்கள் பத்திரிகைகள் கூட வந்து இவரை வீக் பண்ண ஆரம்பிச்சாம். அதுக்கு வந்து அது கார்னர் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ அவர் அவங்கள்ட்டையும் கோவப்பட்டார். என்னதான் மக்கள் செல்வாக்கு இருந்தாலும், எவ்வளவுதான் படைபலம் இருந்தாலும், ஒரு சரியான வியூகம் வகிக்கலைன்னா அவன் வந்து அந்த வெற்றி கிடைக்காது சார். ஒரு நடிகர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கும்போது சிலருக்கு பதறும், எதுக்கு தேவையில்லாத விஷயம். நிறைய பேருக்கு கட்சி ஆரம்பித்து அதனாலே அவங்களுடைய இதெல்லாம் போயிருக்கு, லைஃப்பும் போயிருக்கு, மார்க்கெட்டும் போயிருக்கு, நினச்ச மாதிரி வெற்றி அடையவில்லை. ஏன்னா எல்லோரும் எம்ஜிஆர் நினச்சிட்டே கட்சி ஆரம்பிச்சிருது. ஆனால் எம்ஜிஆர் மாதிரி நம்ம நடந்துக்கணும், எம்ஜிஆர் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுல போகாமல் நம்ம நடித்து நாலு கூட கிட்டாருனாலே எம்ஜிஆர் நினப்பு வந்துடுது. விஜயகாந்த் சாருக்கு முன்னாடி நிறைய பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, ஆரம்பித்தும் தோற்று போயிட்டாங்க. இப்போ அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது உங்களுடைய மனநிலை, ஓகே இவர் ஜெயிச்சிடுவான்னு நினச்சிங்களா, இல்லை இவருக்கு இது வேண்டாத வேலைன்னு நினச்சிங்களா, இல்லை பயம் வந்துச்சா? கட்சி ஆரம்பிக்கிறதுல உள்ள மிகப்பெரிய பங்கு லியாக்கத்தலைக்கு எனக்கு. ஆரம்பத்திலேருந்தே நானும் ராவுத்தரும் பிளானே எம்ஜிஆர் மாதிரி ஆக்கணும், எம்ஜிஆர் மாதிரி ஆக்கணுங்கிறது ஆரம்ப காலத்திலேருந்தே எங்கள் எண்ணம். இதில் ஒரு புகழேந்தின்னு ஒரு சகோதரர் இருக்கார், பிஹெச்டி இது போஸ்டல் டெலகிராஃபில் வேலை பார்த்தா, அவர் மூலமாக தான் எனக்கு விஜயகாந்த் அறிமுகமானார். இவர் எம்ஜிஆருடைய வெறியர், யார் விஜயகாந்த். நாங்கள் கலைஞருடைய பெருமைகளை சொல்லி 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 விஜயகாந்த் கலைஞர் மேலே ஒரு இது வந்துருச்சு. முதல்ல அவர் அதுக்கப்புறம் கலைஞர் எழுதின வசனத்தவே பேசி நடிக்க வேண்டிய கட்டாயம் வரும்போது நெருக்கம் ஆகிட்டாப்புல, ரொம்ப நெருக்கம் ஆகிட்டாப்புல. எங்கள் பிளான் வந்து எப்படின்னு சொன்னால், இவர் திடீர்னு அரசியலுக்கு வரல, இதை திட்டமிட்டு உருவாக்கினது லியாக்கத்தலைக்கானும் இப்ராஹிம் ராவுத்தர் அரசியலுக்கு வரணும், ஃபியூச்சரில் அரசியலுக்கு வரணும்னு சொல்லியே. நீங்கள் பூந்தோட்டக்கா அவர்காரன் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு, அது அது அதில் ஒரு சீனில் எஸ் எஸ் சந்திரன் எம்எல்ஏ போலீஸ் ஆஃபீஸர் நம்பியார், அவர் எஸ் எஸ் சந்திரன் கோவிப்பார், என்னையா நீ ஹீரோவுக்கு விஜயகாந்துக்கு சப்போர்ட் பண்ணுற அப்படின்ட்டு. நீங்கள் எம்எல்ஏவாக இருந்து பண்ணாத நல்ல காரியமெல்லாம் அவர் எம்எல்ஏ இல்லாமையே பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. அது அந்த மாதிரி, அதாவது ஏழை ஜாதியில் 12 வருஷத்துக்கு முன்னாடி குறிஞ்சி மலர் பூக்கும் அப்படி பூத்து வந்தவர் தான் அந்த தம்பி. இதுக்கு முன்னால் உங்களை தம்பின்னு கூப்பிட்டோம், இனி தலைவர்னு கூப்பிடுவேன், தலைவா வழிவிடுங்க. அதாவது எல்லா படங்கள்லையுமே எப்படின்னா வெளியே போயிட்டு சீனுக்கு வர்றது. இப்போ உளவுத்துறைன்னு ஒரு படம், இவர் டிரைவர், இவர் டிரைவர் வேலையை விட்டு வர்றாரு, வாட்ச்மேன் தடுத்துட்டான், நீ வேலையை விட்டு முதலாளி தூக்கிட்டாரு போகாந்து, இவர் தள்ளி விட்டுட்டு போகிறாரு முதலாளியை பார்க்குறாரு. என்ன அந்த இதில் டயலாக்கு, ஏன் முதலாளி என்னை விளக்குனீங்க, இதனால விளக்குனேன்டா, இதுதானே மேட்ரு வரணும். இவர் போய் கேட்குறாரு, எதுக்காக வந்து என்னை விளக்குனீங்க, அதை நான் உனக்கு சொல்ல தேவையில்லை அப்படிங்கும்போது இவர் டயலாக்கு, நாங்கள் என் நம்புறவங்களுக்கு காலுக்கு செருப்பாக இருப்பேன், எல்லாம் மற்றவங்களை நெருப்பாக இருப்பேன், எனக்கு நீங்கள் உண்மையான காரணம் சொல்லி, இந்த பேச்சு போய் போய் அந்த முதலாளி கேட்பார், நீ நல்லா பேசுகிற, பேசாமல் அரசியலுக்கு போயிடுறேன், நிச்சயமாக போவேன், ஆண்டவருடைய அருளும் மக்களுடைய ஆதரவு இருந்தால் அரசியலுக்கு நிச்சயம் போவேன்பார். அந்த சீனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு, இவர் டிரைவரு, நான் நிச்சயம் போவேன்னு சொல்கிறாரு. சொல்லி போட்டு நான் எதுக்கு என்னை விளக்கு நீங்கள் அதை சொல்லுங்கம்பார். கேப்டன் புரவரனாக இருக்கட்டும், பூந்தோட்டக்காவுக்காரனாக இருக்கட்டும்,
இது கதைகள் அங்கே அதில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல திணிச்சிருவிய. உங்களுடைய நோக்கம் என்ன, இவரோட லட்சியம் என்ன, எங்கே எதோ நீங்கள் போகிறாரு விஷயத்த, நீங்கள் அதை அந்த ஒரு சீனுக்குள்ளே ஒரு வாலண்டியாக உள்ள கொண்டு வந்து சிறுவை வெளியே போயிட்டு வர வந்து, ஆனால் மக்களுக்கு தெரியாது இயல்பாக இருக்க மாதிரியே கொண்டு வந்துருக்கும். ஆனால் நீங்கள் இயக்குன படம் ஏழைஜாதி இது முழுக்க முழுக்க அவரை தலைவராக கட்டிடுவாங்க, அது பக்கா பிளான். ஆமாம், ஏன்னா இதுக்கப்புறம் சும்மா போயிட்டு நம்ம வந்து ஒரு கேரக்டர் ஆட்டோக்காரன் ரிச்சாக்காரன் அவரை வச்சுக்கிட்டு நம்ம வந்து கதை சொல்லுவோம் அப்படின்னு இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக தலைவன்டா, அதுக்கு இதுக்கப்புறம் மக்களுக்கான தலைவன் அப்படிங்கிறது ஏழை ஜாதி கதையும் சரி உங்களுடைய இயக்கத்துலையும் அதை தான் வெளிப்படுத்தினீங்க. இது வந்து பிளான் பண்ணி கதை பண்ணதா? பிளான் பண்ணி பண்ண, நான் வந்து ஆரம்பத்துலேருந்தே நான் சொன்னேன் இல்லையா, அவர் உடன் பிறந்த சகோதரனை விட என் மேலே பாசமும் நம்பிக்கை வச்சுருந்தார். சில டைலாக் பேசணுமா நேம்பார், அதாவது பயந்துட்டு இல்லை, அவர் வருத்தப்படுவாரோ, கலைஞர் வருத்தப்படுவாரோ, அவர் வருத்தப்படுவார்னு. அண்ணே பேசுங்கண்ணே, பேசுவார், பேசிடுவார், அந்த இதெல்லாம் இருக்குது, தயக்க இருக்காது. ஆமாம், இது ஆரம்பத்துலேருந்தே இவரை நாங்கள் எம்ஜிஆர் மாதிரி வரணும், அரசியலுக்கு வரணும், இப்படியே கொண்டு வந்து வரணும். வெளியூர் போகும் அப்போ அதுக்காக தான் முதல்ல கரை ஓட்டை வேஸ்ட்டு கட்சி கொடியெல்லாம் கொடுத்தாச்சு. ஆமாம், ஆமாம், மன்றத்துக்கு. ஆமாம், ஆமாம், அவன் வந்து கட்சி மாதிரி எங்கிக்கிட்டு இருக்கான். ஆமாம், கரெக்ட். இவர் எங்கேயாவது வெளியூர் போகும்போது, எங்கே போகும்போது போய் என்ன பேசணும்னு கேட்டு போவார்ன்ட்டு. அவங்கள்ட்டலாம் நான் எப்போ வேணாலும் கட்சி ஆரம்பிப்பேன், எப்போ நீ ரெடியாக இருந்துக்கோ, ரெடியாக இருந்துக்கோ, நீ என்ன பேசினாலுமே கல்யாணத்துக்கு போகிறீங்களா அதை பற்றி வாழ்த்து பேசிட்டு எண்டில் ஒரு பிட்டை விட்டு வந்துருங்க. இப்படியே வந்து சொல்லி 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 படங்கள்லேயும் நம்ம படங்கள்லாம் ஸ்ட்ராங் பண்ண ஸ்ட்ராங் பண்ண வன்னி இளைஞர்கள்லாம் நிறையா வர ஆரம்பிச்சிட்டான். தலித் இளைஞர்கள்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க, தலித் இளைஞர்லாம் வர ஆரம்பிச்சிட்டான். அப்போ இப்போ என்னன்னா, இப்போ இப்போ இவரே என்ன சொல்லுவார்னா, என்னுடைய குழு என்னன்னா ஏழை ஜாதி பாருங்க பாரு, அதான் கேட்டேன், எல்லார்ட்டையும் யார்கிட்ட கேட்டாலும் சொல்லி என்னுடைய கொள்கை என்னன்னா ஏழை ஜாதி படம் பாருங்க பாரு, ஒரே வார்த்தையில் சொல்லுவார். அதே மாதிரி சில இடங்களில் பேசி முடிக்கும் போது ஏழை ஜாதியில் எண்டில் ஒரு ஒரு டைலாக் சொல்லி முடிப்பார் படத்தை. ஒற்றுமையில் இந்தியனாக இருக்கணும், உணர்வில் தமிழனாக இருக்கணும், மொத்தத்தில் மனுஷனாக இருக்கணும், இதை சொல்லித்தான் முடிப்பார். இப்படி முடிப்பார். இந்த ஏழை ஜாதி வந்து சில ஊர்களெல்லாம் வண்டி கட்டி வந்து மாடுட்டு வண்டி வந்துலாம் பார்த்தானு, அவரை அவர் வேறு தளத்துக்கு கொண்டு போயிடுச்சு, வேறு தளத்துக்கு கொண்டு போயிடுச்சு. நமக்காக நமக்கு சொன்ன மாதிரி நமக்கான நடிகர் இல்லையா, நமக்கான தலைவருங்கிற மாதிரியே உருவாக்கிட்டே அது அது பெருசாக ஆயிடுச்சு. அது நீங்கள் நடிகர்னு இல்லாமல் ஒரு சகோதரனா ஒரு நண்பனா அவர் மேலே முழு அக்கறை. ஆமாம், அவருடைய லட்சியத்தின் மேலே அவருக்கு நான் பூ சொல்கிறேன். இப்போ இப்போ மக்கள் மாற்ற நான் மக்கள் ஒருத்தன் தானே, எங்களுடைய அந்த ஒரு ஒரு உணர்வு எங்களுடைய நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் அப்படின்னா, விஜயகாந்தை விட அவரை ஒரு அரசு தலைவராக ஒரு முதல்வராக உட்கார் வாக்குங்கிற அக்கறை லாபத்து இருக்கும் உங்களுக்கு தான் இருந்துங்கிறது மக்கள் கருத்தும் என்னோட கருத்தும் கருத்தா உங்க தானே. அப்படி தான் சொல்லுவேன். இப்போ ஏழை ஜாதி படம் இன்னொன்று கேட்கணுல, அதில் சிறப்பு இன்னொன்று அப்படின்னா கதாநாயகி ஜெயபிரதா. ஜெயபிரதா விஜயகாந்த் படத்து ஆரம்ப கட்டத்தில் ஆரம்ப காலத்தில் நிறைய கதாநாயகிகள் அவரை தவிர்த்தாங்க, விஜயகாந்த்னா நடிக்க விருப்பம் இல்லைன்னு ஒதுங்கிட்டாங்க. அதில் பல கதாநாயகிகள் பின்னாடி நடித்தாங்க, அவங்கள விரும்பி வந்து விரும்பி வந்து நடிச்சு நடித்தாங்க. அப்படி நிறைய கதாநாயகிகளாக இருக்காங்க. ஆனால் ஏழை ஜாதி வந்துட்டதில் ஜெயபிரதா அப்படிங்கிறது இங்கே பெரிய ஹீரோயின் ஆகி அதுக்கப்புறம் தெலுங்கில் கொடி கட்டி பறந்தாங்க, அதுக்கப்புறம் ஹிந்திலேயும் பெரிய ஹீரோயின்னு அமிதாப் பச்சன் கூடலாம் நடிக்கிற அளவுக்கு பெருசாக போயிட்டாங்க. ஏழை ஜாதியில் ஜெயபிரதா கதாநாயகம் எனக்கு அதிர்ச்சி. அப்போது நாங்களாம் இப்போ ரசிகர் தானே, எப்போ விஜயகாந்த் நடிக்க இவங்க ஒத்துக்கிட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க தெலுங்கில் போயிட்டு அங்கே என்டிஆர் நாயசுராவை கரண்டில் உள்ள அப்போ கரண்டில் உள்ள யூத் ஹீரோலாம் பண்ணிவிட்டு அப்புறம் ஹிந்திக்கு போயிட்டாங்க. இது எப்போ இது சும்மா நடந்திருக்காது எனக்கு தெரியும். இது வந்து உடனே நீங்கள் காலிஸ்ட் கேட்டு உடனே ஒத்துருக்க மாட்டாங்க. இது நீங்கள் ஒன்று விஜயகாந்த் சார் சொல்லியிருக்கலாம், இப்போ அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஹீரோனை பிடிப்போம், ஹிந்தி 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 அளவு பிடிப்போம் சொல்லியிருக்கலாம். அது கண்டிப்பாக நடந்திருக்குன்னு என்னுடைய யூகம் சொல்லுங்கள் நடந்தது. அது அதுவே ஒரு கதை சார். முதல்ல ஏழை ஜாதி வந்து ஜெயபிரதா இல்லை, ரெண்டு ஹீரோயின் சப்ஜெக்ட், ஒரு ஹீரோயின் பானுப்பிரியா. பானுப்பிரியாவுக்கு அதை சொல்லிட்டேன். இன்னொரு ஹீரோயின் கஸ்தூரி அப்போ வந்து வந்திருக்கு. கஸ்தூரி கதை சொல்ல போகிறேன். அவங்க அம்மா வக்கீல், கஸ்தூரி வருது வந்து உட்காந்ததுமே
சார் உங்கள் படம்லாம் வந்து பிரமாசம் உங்கள் வசனங்கள்லாம் சொல்லுது, இது ஃபார்மாலிட்டியாக சொல்லுன்னு பார்த்தா வசனங்கள்லாம் சொல்லுது சொல்லுது. ஓகே ஓகே ஓகே. இப்போ 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 இருக்க கஸ்தூரி பார்த்தீங்கன்னா அரசியல் கிரசி எல்லாம் ஈடுபடுறது இல்லையா, அது அப்போவே இருந்திருக்கு, அதுக்கு இருந்திருக்கு. அதான் என் படம் வசனம்லாம் சொல்லுது சொல்லி இப்போ உங்கள் வசனத்தை பேச எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். கதை கேரக்டர் சொல்லுங்கள் சார், கதையை சொல்லுங்கள் சார், எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த படத்தில் அது ஊம கேரக்டர். ஓகே ஓகே. படத்தில் வாய் பேசாத கேரக்டருக்கு கதை சொல்ல போகிறேன், அது என் வசனத்தை பேசுறதுக்கு ஆர்வமாக இருக்கேன், கதை சொல்லுங்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலை. ஏம்மா ஒரு சின்ன இதுமா இது தப்பாக நினைக்காதீங்க, இதில் வாய் பேசாத கேரக்டர். பட் விஜயகாந்துக்கு ஜோடி நீங்கள் தான், நீ கதையை கேளுங்க. அதுக்கும் ஒரு மிஞ்சி ஒரு மாதிரி ஆகி போச்சு, வசனமாக கேரக்டர். ஆமாம் வசனம் இல்லைன்றது தான். கதையை கேளுங்க, பிடிச்சா நடிங்கம்மான்னு கதை சொன்னேன், பிடிச்சிருச்சு. அது பேசி நடித்ததை விட பேசாமல் அவ்வளவு சீன் இருந்துச்சு. ஓகேன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அட்வான்ஸ் கொடுக்கல ரெண்டு பேர்த்துக்கும், ஹீரோயினுக்கும். நாளைக்கு பூஜை, படத்தோட ப்ரொடியூசர் வந்து கர்நாடக காங்கிரஸ் அமைச்சர் ரமேஷுங்கிறவர். அவர் வந்து எனக்கு ஒரு 3-4 மணிக்கு ஃபோன் பண்ணுறாரு, உன் படம் ஹீரோயின் யார் தெரியுமான்னாரு. ஏன் சார் இப்போ கஸ்தூரி பானுபிரியானு இல்லை ஜெயபிரதான்றாரு. எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா ஜெயபிரதா அவர் ஃபேமிலி வகையில் ஏதோ ஒரு நட்பு போகும் போது அவர் என்ன பண்ணார், இம்மிடியேட்டாக பேசி பெங்களூர்லேயே அட்வான்ஸ்லாம் கொடுக்க சொல்லி ஜெய இங்கே தந்தியில் வந்து ஜெயபிரதா படம் ஒன்று வந்து எனக்கே கேட்காம போயிடுச்சு, விளம்பரத்துக்கு போயிடுச்சு. ஷாக் ஆகிட்டான். யாரை கேட்டு சார் பண்ணீங்க அப்படின்னு போட்டு ப்ரொடியூசர் கேட்டால், இல்லை ராவுத்தர் ஓகே சொல்லிட்டாரு, விஜயகாந்த் ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னுமே ராவுத்தர் ஓகே சொல்லிட்டாரா, அதை ஒரு இணைய கேட்காம ஓகே சொல்ல ராவுத்தர்கிட்ட வர்றேன், என்னென்ன நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை விஜயகாந்துக்கு ஜெயபிரதா சூப்பராக இருக்கும்னு சொன்னீங்களே, நீங்கள் தானே சொன்னீங்கன்னாரு. இது என்னன்னா கிளம்பின சார் ஒரு படம் எடுக்கிறதா இருந்தார். ஓகே ஓகே. அக்கா புருஷன் பேர். ஓகே ஓகே. அது வந்து வயசு ஒரு ஹீரோயினுக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, கூட 4 தங்கச்சி அதுகளுக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, கல்யாணம் ஆகாமல் இருக்குது. இந்த மூத்த அக்காவை ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறாரு ஹீரோ, அந்த ஹீரோ வந்து இந்த 4 தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. இவர் இறக்கும் போது அந்த 4 பேர் தூக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கதை ஒரு தடவை சொன்னாங்க. இவருக்கு வயசாகி போச்சு, வயசான ஹீரோயின், கல்யாணம் ஆகாத ஹீரோயினுங்கும் போது அப்போ ஜெயபிரதாவை பற்றி சொன்னாங்க, அருமையாக இருக்கணும்னு சொன்னேன். அந்த கேரக்டர் தான் அருமையாக இருக்குன்னு சொன்னேன். இதுக்கு எப்படி என்ன ஆப்டாக இருக்குன்னு வேறு வழி இல்லை, அனௌன்ஸ் பண்ணியாச்சு, அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ நான் வந்து போய் பாம் குரலில் டிஸ்கஷன் நடந்துக்கிட்டு மாற்றி சிங்கிள் ஹீரோனை ஆக்கி எம்பி கேரக்டர் ஆக்கி அப்படி மாற்றுறது. ஓகே ஓகே. விஜயகாந்த் சார் வந்து அரசு, நீங்கள் நினச்சவா அரசுக்கு வந்துட்டார், அரசு ஜெயிச்சவர், எம்ஜிஆருக்கு அப்புறம் அரசியலில் ஓரளவு ஜெயிச்சவர்னா அவர் தான். எதிர்கட்சி தலைவராகவே வந்து உட்காந்துட்டார். அப்போலாம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துடும். சந்தோஷம் தானே, சந்தோஷம் தானே. எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு நிகழ்வு இன்றைக்கும் அது அது அரசியல் வரலாறில் அது ஒரு பெரிய ஒரு பதிவான நிகழ்வு. அந்த நாக்கை துருத்திட்டு கோவப்பட்டது, கோவப்பட்டு அது ஜெயலலிதா அப்போது ஆளுமையோட உச்சம் வாரு ஜெயலலிதா மேடம் அவங்க இருக்காங்க, அவங்களே ஆளுமையோட உச்சம். அப்போ எல்லோரும் பயந்தாங்க, கலைஞரே இப்போ பயந்துட்டு இங்கே சட்டசபை வர மாட்டார் அப்படி இருந்த காலகட்டத்தில் நாக்கை துருத்திட்டு கோவம் பேசினார்ல, அந்த வீடியோ பார்க்கும்போது என்ன நீங்கள் என்ன நினச்சிய? இந்த சம்பவத்துக்கு பின்னால் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்லணும். முதல்ல விஜயகாந்த் கூட கூட்டணி இல்லாமையே இவங்க வந்து கேண்டிடேட்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அம்மா அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அவங்க சுற்றுப்பிரயாணம் போகிறதுக்கு டேட்டெல்லாம் போட்டு ஊர் வாரியாக விட்டுட்டாங்க. இப்போ ஷோ மாதிரியாக அம்மா வேண்டியவங்கெல்லாம் எதுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்க, கூட தேமுதிக சேர்த்துக்குங்க, ஒருவேளை தோத்துட்டா இன்னும் 5 வருஷம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பல விதமாக வற்புறுத்துகிறாங்க. இவங்க எலெக்ஷன் இவங்க வற்புறுத்துறதுனால எலெக்ஷன் டோரை கட் பண்ணுறாங்க, ஒத்தி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து முடியுது. ஆனால் அப்போவே அவங்களுக்கு என்ன நம்பிக்கை, ஜெயலலிதா அம்மாவுக்கு நிச்சயமாக நாம் ஜெயிப்போம், கூட்டணி தேவையில்லை. ஏன் தான் நம்பிக்கைன்னா அப்போ திமுக மேலே வந்து 2G ஊழலும் குடும்ப கட்சிங்கிறது வந்து பெரிய அளவில் ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தினால இதுவே நமக்கு பெரிய பலமாக இருக்குன்னு நினச்சாங்க, விரும்புவாங்க. ஜெயித்த பின்னால் அது எப்படி யார் உருவாக்குனா தெரியல, தேமுதிகனால தான் ஆட்சி அமைஞ்சது, ஏடிஎம்கே ஆட்சியை பிடிச்சதுன்றதுமே
அந்தம்மா குணம் தெரியும், அவங்களுக்கு பெரிய அளவுக்கு கோபம் ஆயிடுச்சு. இப்போ இந்த கோபமான நேரத்தில் 100 நாளில் அந்த கூட்டணி பிரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. பிரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. சட்டமன்றத்தில் அவர் இயல்புலேயே கோபக்காரர். நீங்கள் எந்த இடத்துல விட்டாலும் அவங்க ஒருத்தவங்க ஒன்று பழகிட்டாங்கன்னா பட்டுன்னு வந்து அதான் வரும் கோபம். அதை வந்து அவர் அவர் கோபம் வர அளவுக்கு அவன் இவங்க பேச 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 அதாவது அசம்பிளியில் சீண்ட சீண்ட இவர் வந்து கோபப்பட்டார். நியாயமாக அது சட்டமன்றத்தில் கோபப்படக்கூடாது. இப்போ எத்தனையோ இது நடந்திருக்கு, கலைபரப்பெல்லாம் நடந்திருக்கு, அது வேறு விஷயம். தலைவர்களாக தலைவர்கள் கொஞ்சம் பொருள். ஆமாம், இவர் இவர் மேலே மக்கள் மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க. மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க தலைவர். ஆமாம், இப்போ சட்டமன்றத்துக்குன்னு ஒரு மரபு வச்சுருக்காங்க சார். ஆமாம், அந்த மரபில் வந்து பொய்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் பொய்யா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது, நீங்கள் உண்மைக்கு மாறாக சொல்கிறீங்க அப்படி தான் சொல்லணும். இது ஒரு மரபு. அதே மாதிரி ஒரு உறுப்பினரை வந்து ஒரு பிடபிள்யூ அமைச்சர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னா ஸ்ட்ரைட்டாக கேட்க முடியாது. சபாநாயகரை பார்த்து மாண்புமிகு சபைத்தலைவர் அவர்களே, எங்கள் ஊரில் இந்த டேம் கட்டுவாங்களா, அதை பிடபிள்யூ அமைச்சர்கிட்ட கேட்டு சொல்லுங்க. உடனே அவர் பிடபிள்யூ அமைச்சர் அப்படின்னு உடனே பிடபிள்யூ அமைச்சர் அவரும் இவர்கிட்ட சொல்ல மாட்டார், மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சொல்லுவார். இதை மாதிரி நிறைய மரபுகள் வச்சுருக்காங்க. இந்த மரபுகள் வந்து இப்போ வந்து இப்போ இல்லை, பாலிடிக்ஸில் நிறையா மீறப்படுது, அத்துமீறப்படுது, சபாநாயகர் நேர்மையாக நடக்காத சூழ்நிலை நிறைய, அதெல்லாம் வேற. பட் அந்த நாக்கு துருத்துறது மரபு இல்லை. இல்லை, எந்திரிச்சு கைண்ட்டு பேசுகிறதே மரபு இல்லை. அல்ல, அது 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 மரபு இல்லை. இப்போ இந்த அம்மா மைண்டில் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ இவர் இவர் இந்த தேமுதிகவை வந்து வீக் பண்ணணுங்கிற அளவுக்கு மைண்டில் இருந்த நேரம், அதனால் அதிகபட்ச கோபம் ஆயிடுச்சு. இதை பெருசாக்கிட்டாங்க. ஆமாம் ஆமாம், இதை ரொம்ப பெருசாக்கி ஊடகங்கள் பெருசாகி அதாகி இதாகி கடைசியில் அவர் எதிர்கட்சி தலைவராகவே இப்போ அதை தொடராத அளவுக்குலாம் வந்து ஆயிடுச்சு. 6 பேர் அங்கே மாறிட்டாங்க. ஆயிடுச்சு, 8 பேர் போயிடுச்சு. அப்போ சொல்லிடுச்சாங்க சட்டமன்றத்திலேயே, இனிமேல் உங்களுக்கு ஏறுமோகம் இல்லை இறங்குமோகம் தான்னு சொல்லிடுச்சு. ஆமாம், அந்தம்மா ஒன்று நினச்சாம்னா அதை அப்படி செஞ்சிடும். இப்போ வந்து இவரை ஊடகங்கள் பத்திரிகைகள் கூட வந்து இவரை வீக் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆமாம் ஆமாம், அதுக்கு வந்து அது கார்னர் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ அவர் அவங்கள்ட்டையும் கோபப்பட்டார். அது இயல்புங்கிறத விட்டுட்டாங்க. அதான் எப்படின்னா சார், நம்மளுடைய பலவீனத்தை காட்டிட்டோம்னா எதிரிக்கு அவங்க அது தெரிஞ்சு போச்சுன்னா அது அவங்களோட ஆயுதம். ஆயுதம் ஆயுதம் உங்களுக்கு. அப்போ இவர் வந்து இவரோட கோபம் தான், முன்கோபம் தான் இவரோட பலவீனம் தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் தான் ப்ரெஸ் மீட்டில் எல்லாருமே இவர் கோபப்படுறது தான் கேள்வி வைக்கிறது நோக்கம் இல்லை, கோபப்பட வைக்கணும் வைக்கிறது நோக்கம். அப்படி அதில் ஆரம்பித்தது தான் என்னை பார்த்திங்க. இதுதான் இவருடைய உடல்நிலை சரியில்லாததுக்கும் மனநிலை சரியில்லாததுக்கும் ஒரு ரீசனோ அப்படிங்கிறது என்னுடைய யூகம். அன்றைக்கி அப்போது நீங்கள் சொல்கிறப்ப தான் அன்றைக்கி கோபப்பட்டது அரசியல் அவருடைய பயணத்தில் அது ஒரு பின்னடி தான். ஆமாம், அது ஜெயலலிதாம்மா வந்து அதை ஈஸியாக எடுத்துக்கிட்டு போயிருந்தா பின்னடைவாக இருந்திருக்காது. ஆனால் அதை வந்து இவரை வந்து டல் பண்ணுறதுக்கு தேமுதிக வீக் பண்ணுறதுக்கு ஆயுதமாக அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. அதில் வந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்க, 8 MLA போயிட்டாங்க. அடுத்த எலெக்ஷன் வர்ற எலெக்ஷனில் வந்து ஓட்டெல்லாம் குறைய ஆரம்பிச்சது. ஜெயகாந்த் அப்படிங்கிற நிறைய ஹெல்ப் பண்ணக்கூடியவர். அது மாதிரி இன்னொன்று, அவருக்கு ஹிட்டு கொடுத்த இயக்குநர்கள் அவ்வளோ பாசமாக இருப்பார். உதாரணத்துக்கு ஏசிஎஸ்சி சார், அவர் மேலே கடைசிக்கு பாசமாக இருந்தார். அதே மாதிரி டைரக்டர் ராமநாதன் சார் எப்போ கேட்டால் காலேஜ் கொடுப்பாங்களா. ஏன்னா இது வந்து இதுதான் அந்த விசுவாசம் நன்றியோட வெளிப்பாடு. அப்படி எஸ்சிஎஸ்சி சாருக்கு கேட்கும்போது அந்த செந்தூர பாண்டி விஜய் சார் ஃபஸ்ட்டு ஒரு கூட சரியாக போகலங்கும் போது ஒரு பெரிய ஹீரோவோட சேர்ந்து நடிக்க வச்சா மக்கள்கிட்ட ரீச் ஆவார் அப்படி நோக்கத்தில் அந்த செந்தூர பாண்டி பண்ணார். ஆமாம், அதுக்கப்புறம் விஜய் சாரோட கேரியர் அப்படியே வந்துச்சு. இப்போ இவர் நீங்கள் அப்போ அந்த காலத்தை பயணிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் விஜய் சார் வளர்றார் கரெக்டா. ஆமாம், நீங்கள் முரளிக்கு ஒரு புது பையன் வந்தவுடனே இவங்களோட மணலில் கொஞ்சம் இருந்துச்சு ராவத்திற்கு, ஆனால் விஜய் சார் வளர்றாரு. ஆமாம், விஜய் சாரோட வளர்ச்சி ஒரு சில ஒரு அடுத்த கட்டத்துக்கு அவர் ஸ்டார் ரேஞ்ச் பண்ணுறாரு. அதை பற்றி ஏதாவது உங்கள்கிட்ட பேசியிருக்காரா, விஜய் சாரோட ஒரு
பையன் பண்ணாலும் வளர்ந்து வர்றான் பரவாயில்ல அப்படின்றது. அதில் சந்தோஷம் தான் பட்டிருக்காரு. அதெல்லாம் அதில் வந்து அவர் அவர் விஜய் ரீச் ஆகணுங்கிறதுக்காக தான் இந்த காம்பினேஷனே சந்தோஷ் சார் கேட்டார். அவர் கேட்டதுக்கு இவர் நடித்தது அதே போல் ரீச் ஆனதுனால நாம் நம்ம டைரக்டருக்கு ஒரு நல்லது பண்ணியிருக்கோங்கிற சந்தோஷத்தையும் பண்ணிட்டார். அவர் வேறு வேறு எந்த நடிகரை பற்றியுமே அவர் வந்து நினைக்க மாட்டார் சார் போட்டியாக. அது முரளிங்கிறது பயந்தது கூட ராவுத்தர் பயந்தார் ஒழிய இவர் பயப்பட மாட்டார் சார். இவருக்குன்னு தனியாக ஒரு பாதை சாம்ராஜ்யம் தனி சாம்ராஜ்யம் எல்லா டைரக்டர்களுக்குமே ரொம்ப மரியாதை. நீங்களே படம் பண்ணியிருக்கீங்க. அவர் வந்து டைரக்டர் என்ன சொன்னு கேட்பார். ஆமாம், அவர் மாதிரி ஒரு ஹீரோ குழந்தை மாதிரி ஹீரோ. ஆனால் என்னென்னா ரூமில் வந்து எங்கள்கிட்ட புலம்புவார். இப்போ சீன் நல்லா இல்லைன்னு வச்சுக்கங்களேன், நடிச்சிருவார். இங்கே வந்து என்ன செய்வார், என்னப்பா அந்த சீன் இன்னைக்கு நல்லாவே இல்லை பாம்பார் கேட்டு கதையை சீனை சொல்லாம் நல்லா தானே இருக்குது அப்படிம்பி நான். அப்படி என்ன அப்படி என்ன சொல்கிறீங்க நல்லா இருக்கா அப்படிம்பார். ஆனால் டைரக்டர்களுக்கும் அவளுக்கும் எல்லாருக்குமே அப்படி ஒரு நடிகரை கிடைக்கிறது கஷ்டம். டைரக்டருக்கு அந்த மாதிரி ஹீரோ வந்தாலே பெரிய இலக்கு. இப்போ நிறைய நீங்கள் பயணிச்சிருக்கீங்க. இப்போ சினிமா வந்து நீங்கள் இருந்த காலம்லாம் பொற்காலம், பிஸ்னஸும் சரி மக்கள் தியேட்டருக்கு வந்து கொண்டாடணும் சரி. ஒரு டைரக்டருக்கு ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா அந்த டைரக்டர் பேர் தமிழ் மக்கள் தெரிஞ்சுவோம். ஒரு படம் ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா அந்த ஹீரோங்கிற யார் ஹீரோனா சொன்னீங்களா, ஒரு முரளினும் ஒரு பூவிலங்கு அமிர்ஜான் டைரக்டர் கவிதாலியா ப்ரொடக்ஷன். ஒரு பூலகுன்னு ஒரு படம் கிட்டானோடனே அடுத்த வாரமே முரளி முரளினு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஆரோக்கியமான சினிமா, ஒரு வெற்றியை கொண்டாடுறாங்க, வெற்றிக்கான அங்கீகாரம் கிடைச்சது எல்லாம் இருந்தது. இப்போ உள்ள சினிமா சில படங்களுக்கு ஹிட் ஆகுது, கலெக்ஷன் சொல்கிறாங்க. ஆனால் அந்த டைரக்டர் பேர் முன்ன மாதிரி மக்கள் போய் சேர்ந்த மாதிரி அந்த டைரக்டர் பேர் போய் சேருதா, அந்த படத்துக்கு வசனம் எழுதுங்க போய் சேருதா, அந்த சூழ்நிலை போய் இருக்கா? இல்லை சார். அதாவது நீங்கள் முன்னால் நடிகர்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் விரல் விட்டு டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிடலாம். பத்து பேர் இருப்பாங்க. எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி, எஸ்எஸ் ராஜேந்திரன், ஜெய்சங்கர் டக்குன்னு சொல்லிடலாம். மியூசிக் டைரக்டர்னா நான் மூணு நாலு பேர் மட்டும் சொல்லிடலாம். நடிகைன்னா மூணு நாலு நடிகை சொல்லிடலாம். கேமராமேன்னா கூட மூணு நாலு கேமராமேன் சொல்லலாம். இன்றைக்கி எத்தனை நடிகர்கள், எத்தனை மியூசிக் டைரக்டர், எத்தனை ப்ரொடியூசர், எத்தனை நீங்கள் பாடகர்களே பாருங்க. முந்தி டிஎம் சவுந்தரராஜன், சுஷீலா, பி சீனிவாசன், ஏஎல் ராகவன் அப்படின்னு நாலஞ்சு பேர் இன்னைக்கு எது கணக்கே இல்லாமல் போச்சு. தெரிய மாட்டேங்குது. ஓகே, தெரிய மாட்டேங்குது. ஒரு படம் வெட்டி பெற்றுச்சுன்னா இம்மிடியேட்டாக படம் பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்தா தான் ஒரு உடனே வருது. இல்லை இப்போ நிறைய டைரக்டர் பாருங்க, இந்த மகாராஜாங்கிற படம் சார் அது ஹிட்டு. ஆனால் அந்த பையன் ஏழு வருஷம் முதல் அதுக்கு படம் கொடுத்துட்டு ஏழு வருஷம் கழிச்சு பண்ணலாம். ஆக இன்னைக்கு வெற்றி பெற்றால் கூட வந்து பெருசாக போய் ரீச் ஆக முடியும், ரீச் ஆக முடியல. திருப்பி மறுபடியும் இந்த படம் வர்றதுக்கு சில பேர் யோக சில இந்த யோகம்னு அதிர்ஷ்டம்னு ஒன்று நம்ம நம்பணும். அது லோகேஷ்கனராஜ் சொல்ல முடியாது. ஆமாம், சில பேருக்கு வந்துடுவோம் இல்லையா. ஜெயிச்சா கூட இன்னொரு படத்துக்காக வெயிட் பண்ணி போராட வேண்டியிருக்கு, போராட வேண்டியிருக்கு. பொற்காலம் வேற, போராட்ட காலம் வேற. ஆமாம், இது அது பொற்காலம், இது போராட்ட, இது போராட்ட காலம். அப்படி தான் கரெக்ட், உண்மையில் அப்படி தான் கரெக்ட் சார். ஓகே சார், ரொம்ப 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 நன்றி. நிறைய விஷயங்கள் அவங்கள்ட்ட நான் வந்தது காரணமே நிறைய விஷயங்கள் மக்கள் தவறாக நினச்சிக்கிட்ட ஒரு நிகழ்வுகள நீங்கள் ரொம்ப தெளிவாக ஒரு தீர்வு மாதிரி இல்லை, ஒரு தெளிவுபடுத்திட்டியே. ஆமாம், நீ இந்த பேட்டியை பார்த்தவங்க சே நம்ம இப்படி நினச்சோமே இது இல்லையோ, இப்படி நினச்சோமே இப்படி இல்லையோ. அது இன்னொன்று மனசில் பட்டதை பேசுகிறது இருக்குல்ல, அதுதான் மிகப்பெரிய தைரியம். தைரியத்திலேயே மிகப்பெரிய தைரியம் அப்படின்னா இவர் இப்படி நினச்சிருவாரோ, இதை சொன்னால் அவர் தப்பாக நினச்சிருவாரோ அப்படின் இல்லாமல் என்ன மனசில் போடுதோ அதை அப்படியே வெளிப்படுத்துறது தான் துணிச்சலோட உச்சம். அதனால் அவங்களுக்கு வசனம் கூட அவ்வளவு வீரியம் இருந்திருக்கு, இல்லைனா வசனத்தில் வேறு வீரியம்லாம் வராது. விஜயகாந்த் சார் பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் பெரிய பெரிய கிட்டு கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் படத்தில் தியேட்டர் பார்க்கும்போது கிளாப்ஸ் கிளாப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இதை சொல்கிறதான் எனக்கு உண்மையில் ஒரு சந்தோஷமாக இருக்குது. உங்கள் வழியாக சொன்னலை வசனங்கும் போது அவர் விளையாட்டுக்கு நான் உள்ளே வச்சுருவேன். அது மாதிரி ரொம்ப சந்தோஷம். அது திருமலர் நேயர்களுக்கு ரொம்ப நிறைய விஷயங்களை புது புது விஷயங்களை புது புது விஷயங்களோ புதுரான விஷயங்களையும் இருக்கு சொல்லி சொல்லியிருக்கீங்க. இன்னமும் கூட அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது சார். நம்ம வந்து இருக்கிறவங்க தேவையில்லாத கான்ட்ரவர்சி வரும், அதனால் நமக்கு எந்த பலனும் கிடையாது.
யாரையும் புண்படுத்துறதுனாலையும் எந்த பிரயோஜனமும் கிடையாது, லாபமும் கிடையாது. அதான் அந்த நட்பையும் அன்பையும் இழந்துட வேணாங்கிறதுக்காகவே நிறைய விஷயங்களை நம்ம அப்படியே போட்டு மனசுக்குள்ளேயே புதைச்சிட்டாங்க. நட்புக்காக நிறைய இழப்புகள் அணி ஆமாம் சந்திச்சிருக்கீங்க. இழப்புகள் அதிகம், பட் அந்த இழப்புகள் வந்து அவர் அந்த அவர் இப்போ நான் சொல்லுவேன் சில நேரங்களில், அவர் நெஞ்சை கிழிச்சுப்பார் நான் இருப்பேன், என் நெஞ்சை கிழிச்சுப்பார் அவர் அவர் இருப்பாருமே. அப்படி தான் அம்மது. இப்போ ஒன்று சொன்னால் மீற மாட்டார் சார் அண்ணே அப்படி சைலண்டாக சொன்னப்போ சரின்றவர். கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லி ரொம்ப பிடிவாதம் பிடிச்சது அன்னிட்டையும் அடிக்கடி சொல்லுவேன். மண்ட வெளியூர் மன்றங்கள்லாம் திறந்து வைப்பேன், இங்கேயெல்லாம் திறந்து வைப்பேன். காலம் விதி வலியது. அது உடல்நிலை ஒன்று தான் அவருக்கு லைஃப்பில் பின்னாடி பிரிச்சிருச்சு. ஆமாம் ஆமாம், அவர் உடல் நிலம் இருந்திருந்தால் அதேமாரி இன்னொன்று ஒன்று சார், என்னதான் மக்கள் செல்வாக்கு இருந்தாலும் எவ்வளவுதான் படைபலம் இருந்தாலும் ஒரு சரியான வியூகம் வகிக்கலைன்னா அவன் வந்து அந்த வெற்றி கிடைக்காது சார். இப்போ எனக்கு இந்த மன்னன் பேர் ஞாபகம் இல்லை, ஒரு பனிக்காலத்தில் போருக்கு போயிட்டானான் ஒரு நாட்டுக்கு, அந்த நாட்டு மக்க படை வீரர்கள் இந்த பணியை தாங்கி பழக்கப்பட்டிருக்காங்க. இவன் போனவன் வந்து பணிக்கு பழக்கப்படலை, தோத்துட்டு நிறைய பேர் செத்து தோத்துட்டு வந்துட்டான். அப்போ அது வியூகம். இந்த மழை பெய்யும் போது உப்பு விற்க போகக்கூடாது, காத்தரிக்கும் போது மாவு விற்க போகக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி எவ்வளவு செல்வாக்கு இருந்தாலும் வியூகம் பண்ணுறதில் இன்னைக்கு அரசியல் கூட பாருங்களேன். இப்போ எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆருக்கு இருந்த இல்லாத செல்வாக்கு இல்லை, இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு, கல்யாண சுந்தரம் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர்கள் அவங்கெல்லாம் அறம்லாம் வச்சுட்டார் சார். அவர் யாருக்குமே நான் பார்த்துக்கிறேன்னுங்கல்ல. அதே போல் இன்னொன்று பண்ணார் சார், அரசியல் அது முக்கியம், அது நமக்காக பாடுபட்டுட்டு ஏதோ ஒரு காரணத்துக்கு தப்போரைட்டோ பிரிஞ்சு போனவங்கள்லாம் எம்ஜிஆர் விட்டதே இல்லை சார். ஆமாம், திரு அருணாச்சல ஹிஸ்டரி சோமசுந்தரம் கட்சியை விட்டு போனார், வந்துட்டார், புது கட்சி தொடங்கினார், தோத்தார், எம்ஜிஆர் சந்தோஷப்படலை, பம்பா கூப்பிட்டு மறுபடியும் மந்திரி சபை கூட கூட இருங்கன்னார். அந்த இது இருக்கு இல்லையா, அரசியலுக்குன்னு சில குணங்கள் வேணும், அரசியலுக்குன்னு சில ராஜதந்திர வேணும், அரசியலுக்குன்னு சில விட்டு கொடுக்குற மனப்பங்கு வேணும். இப்போ பேரரசு வந்து நீங்கள் எனக்காக நீங்கள் 15 வருஷம் உழைச்சிட்டு ஏதோ நீங்கள் உண்மையிலே தப்பு பண்ணிட்டு போயிருந்தா கூட கூப்பிட்டு இனிமேல் பண்ணாத அப்படிங்கும்போது இந்த 15 வருஷ உழைப்பை நான் மதிக்கணும். அன்னைக்கு நடந்த விஷயத்தை பார்க்கக்கூடாது, அன்னைக்கு நடந்ததை பார்க்கக்கூடாது சார். ரெண்டாவது, அரசியலில் வந்து இன்னொருத்த வந்து சொல்கிறது உண்மையாக பொய்யாங்கிறது தெரியாது. பொய் அதிகமாக இருக்கும், அதிகமாக இருக்கும். ஜெயக்குமார்னு சபாநாயகராக இருக்கார் டி ஜெயக்குமார்னு, நான் ஒரு பருத்துட்டேன் அவருக்கு, நானும் போயிருக்கேன், பெரிய பட்டாசு வெடிச்சிட்டு எதிர்கோஷ்டி, வருங்கால முதலமைச்சர் ஜெயக்குமார் வாழ்கண்டு கோஷம் கொண்டு போயிட்டான், கொளுத்தி போட்டாங்க. அந்தம்மா ஜப்பானிலேருந்து தூக்கிடுச்சு, அப்புறம் விசாரித்து உண்மை தெரிஞ்சுன்னு வைங்களேன். ஆனால் ஜெயலலிதா அம்மாவட்ட கூட அந்த குணம் இருக்குது, ஒன்று முடிவெடுத்துட்டோம்னா அப்புறம் அதை விசாரிக்க சொல்லி மாறிக்கிடுவாங்க, சேர்த்துக்குவாங்க சார். ஆமாம், அது வேணும் சார். அரசியலில் வந்து அந்த பக்குவம், யாரை சேர்த்துக்கணும், யாரை கூட இருக்கணும், யார்கிட்ட என்ன கேட்கணும், சார் என்ன பேச கூட சார் என்ன பேசணும்னு முதற்கொண்டு கூட நம்ம அரசியல் இருக்கு சார். ஒரு ஒரு ஸ்பீச்சே எலெக்ஷனுடைய முடிவே மாற்றி கூட விட்டுரும் சார். நல்லா ஞாபகம் இருங்க, எம்ஜிஆர் அமெரிக்காவில் இருக்கார், கலைஞர் என்ன பேசினார்னா அவர் சோகமில்லை ஆட்சி எனக்கு கொடுங்க, அவர் சோகமாகிட்டு வந்தால் அவர்கிட்ட ஆட்சியை கொடுத்துறேன்னு சொன்னார். அப்புறம் ஒரு ஸ்டேஜ் தாண்டி எம்ஜிஆர் உயிரோடவே இல்லை, அதனால் போடுங்கன்னு பண்ணாங்க. அப்போ ஆரம்பி என்ன பண்ணார், எலெக்ஷன் ரெண்டு நாளைக்கு ஏதோ மொதல் நாள் ஒரு வாரத்துக்கு முன்னால் அந்த ஃபோட்டோ போட்டு விட்டுறாரு. முன்னால் போட்டால் பழசாக போயிருந்து வெயிட் பண்ணி இவங்க எல்லாம் பேசுகிறதெல்லாம் பேசி எம்ஜிஆர் இல்லை எம்ஜிஆர் இல்லை சொல்ல வச்சுட்டு எதுவுமே இந்த அபாரா இருக்காரான்னா மக்கள் பொங்கிட்டான். இதே தினமலரில் ரெண்டு பேஜுக்கு அந்த கண்ணாடி போட்டு இல்லாமல் ஒரு போட்டோ இருக்கு. எங்கள் வீட்டில் தினமலர் போய் பேப்பர் வந்துச்சு, இந்த ஃபோட்டோ வந்துன்னு பார்த்தோன்னே எல்லா தெருலேருந்து இந்த
பேப்பர் பார்க்க வராங்க சார். ஆமாம், எம்ஜிஆர் போட்டா வந்திருக்காமே வந்திருக்காம வரவே போய் அப்படி பாதிச்சு. அதுதான் ராஜதந்திரம். எந்த இடத்துல எதை பண்ணுறதுங்கிறது. அதனால் எவ்வளோ கட்சி செல்வாக்கு என்ன இருந்தாலும் சரி சார், அது ஒன்று கூட இருக்கிறவங்க நல்ல ஆலோசகர்களாக வச்சுக்கணும். நம்ம நம்ம எல்லாருடைய இதுவும் கேட்டுட்டு முடிவு நல்ல முடிவை எடுக்கணும். எல்லாத்தையும் கேட்கணும். அது அது இல்லைன்னு சொன்னால் யாராக இருந்தால் சரியாக வராது. ஆமாம், வராது. ஆனால் அரசியலில் ஜெயிக்கிறதுக்கு பாருங்க, இப்போ கூட்டணி வலுவாக வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால திமுக வந்து ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம், அது கூட்டணியோட பலம்ங்கிறதுங்கிறது இருக்குது. அது தெரிஞ்சுதான் அதை விடாமையே வச்சுருக்காரு அவர். அது ஒரு காரணம். அதனால் வந்து அரசியலில் வெற்றி பெறணும்னா வியூகம் முக்கியம். ஆமாம், விட்டு கொடுக்குறது முக்கியம். அனுசரணம், சாமர்த்தியம் முக்கியம், அரவணைப்பு முக்கியம். ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்களை நேர்கிட்ட பார்த்துட்டீங்க. அதாவது நான் இன்ட்ரி நிறையா கொடுத்துருக்கேன். ஒரு பேரரசு, புகழ்பெற்ற பேரரசு, மிகப்பெரிய இயக்குனர் என்னை வந்து இன்ட்ரி பண்ணதில் எனக்கு மிக மகிழ்ச்சி. தினமலருக்கு நன்றி, நேயர்களுக்கும் நன்றி. நன்றி.